நேசனின் இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் தாமி தாமஸுக்கு எதிராக போலீஸ் புகார் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அவதூறு குற்றஞ்சாட்டு தொடர்பில் தேசிய சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ தோமி தாமஸுக்கு எதிராக ஸ்லாங்கூர் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர் தேசிய சட்டத்துறையின் முன்னாள் மூத்த அதிகாரி டத்தோ முகமது அனாஃபியா ஜக்கரியா தான் ஸ்ரீ தாமி தாமஸ் மீது போலீஸ் புகார் செய்திருப்பதை அடுத்து அவரை தமது தரப்பு விரைவில் விசாரணைக்கு அழைக்கவிருப்பதாக ஸ்லாங்கூர் குற்ற துறை தலைவர் டத்தோ ஃபர்ஸில் ஹமட் தெரிவித்துள்ளார் மை மைஸ்தாரி ஜஸ்டிஸ் இன் த வைல்ட்னஸ் என்னும் தலைப்பில் தோமி தாமஸ் வெளியிட்டிருக்கும் சுயசரிதை புத்தகத்தில் தமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்பட்டிருப்பதாக கூறி மோமன் அனாஃபியா அப்போலீஸ் புகாரை செய்துள்ளார் அப்புத்தகத்தில் தமக்கு நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தவும் அவதூறு பரப்பும் நோக்கத்திலும் தாமி தாமஸ் உண்மைக்கு புறம்பான தகவல்களை திணித்திருப்பதாக மோமன் அனாஃபியா தமது போலீஸ் புகாரில் கூறியுள்ளார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேசிய சட்டத்துறை அலுவலகத்தில் தாம் விசாரணை மற்றும் மேல்முறையீட்டு பிரிவின் தலைவராக இருந்த சமயத்தில் ஸ்ரீ நஜிப் துன்ராசா எதிராக எஸ் சி இன்டர்நேஷனல் வழக்கில் தாம் சோம்பேறித்தனமாக செயல்பட்டதை போன்று தாமஸ் தமது புத்தகத்தில் சித்தரித்துள்ளார் அரசு தரப்பு துணை வழக்கறிஞராக இருந்திருக்கும் தமது முப்பத்தி மூன்று ஆண்டு கால சேவையை தாமஸ் அப்புத்தகத்தில் சிறுமைப்படுத்தியிருப்பதாகவும் மொஹமட் அனஃபியா போலீஸ் புகாரில் கூறியுள்ளார் ஏப்ரல் ஐந்து தொடங்கி நஜீப்பின் மேல்முறையீடு செவிமடுக்கப்படும் ஆர் சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நான்கு கோடியே இருபது லட்சம் ரிங்கிட் நிதியை கையாடல் செய்த வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை மற்றும் தீர்ப்புக்கு எதிராக டத்தோஸ்ரீ நஜீப் துன்ராசாக் செய்துள்ள மேல்முறையீடு ஏப்ரல் ஐந்து தொடங்கி செவிமடுப்புக்கு வருகிறது புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இப்புதிய தேதியை அறிவித்துள்ளது இதற்கு முன்பு பிப்ரவரி பதினைந்து முதல் பதினெட்டு வரை பின்னர் பிப்ரவரி முதல் அதன் பிறகு மார்ச் ஒன்று முதல் நான்கு வரை என மேல்முறையீட்டு தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன தற்போது புதிய தேதியாக ஏப்ரல் ஐந்து முதல் எட்டு வரை பின்னர் ஏப்ரல் வரை பிறகு வரை பன்னிரண்டு நாட்களுக்கு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ நஜீப் தம்மை இவ்வழக்கிலிருந்து ஏன் விடுவிக்க வேண்டும் என்பதற்கு முன்னூற்று ஏழு காரணங்களை முன்வைத்து மேல்முறையீடு செய்துள்ளார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எஸ்ஆர்சி சி நிதியை கையாடல் செய்தது நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அந்த முன்னாள் பிரதமர் மீது சுமத்தப்பட்டிருந்த ஏழு குற்றஞ்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து கொலாலம்பூர் உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை தேதி டத்து ஸ்ரீ நஜீப்புக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை மற்றும் இருபத்தி ஓரு கோடி ரீங்கின் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தது மேல்முறையீட்டு வழக்கு முடிவடையும் வரை ஸ்ரீ நஜீப் நபர் மற்றும் இருபது லட்சம் ரிங்கேட் உத்தரவாத தொகையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் நாவரசன் கோட்டையில் நாவன்மை சொல்வளன் நற்றமிழால் பிறந்தான் நாளெல்லாம் வாழ்கவே செயல் மரவன் நீதான் செயல்பாட்டில் தூதுவன் செந்தமிழராய் செழித்து செம்மாங்கு தமிழன் நீ சரித்திர புகழுக்கு சாதனை நீயென்றோ சத்தியத்தின் வெற்றிக்கு சரவணரே நீதான் சாட்சியம் வென்று புகழ் நாட்டி வெல்லும் சொல்லாய் வேங்கையாய் வெல்க வேலவனே நீ வெல்க இன்று பிறந்த நாள் காணும் மாய்கா தேசிய துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான மாண்புமிகு ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் நீடூழி வாழ்க என வாழ்த்துகிறோம் அன்புடன் வாழ்த்தும் நெஞ்சங்கள் டத்தோ எஸ் ராஜா தலைவர் மாய்கா கூட்டரசு பிரதேச மாநிலம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் கிளை தலைவர்கள் இளைஞர் பகுதி மகளிர் பகுதி புத்ரா புத்ரி பகுதியினர் பத்தொன்பது நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு புதிய சம்பவங்கள் தாண்டியது மொத்த மரண எண்ணிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு பேர் புதிதாக கோவிட் நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றனர் இதனையடுத்து நாட்டில் இதுவரை இந்நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது இன்று பதிவான புதிய சம்பவங்களில் ஆறு வெளிநாடுகளில் இருந்தபோது நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள் சம்பந்தப்பட்டவை ஏனைய சம்பவங்கள் உள்நாட்டிலேயே பரவியவை என சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷம் அப்துல்லா தெரிவித்தார் இதனிடையே பதினெட்டு பேர் கோவிட் தொற்றுக்கு பலியாகியிருக்கின்றனர் இதனையடுத்து மொத்த மரண எண்ணிக்கை எண்ணூற்று ஒன்பதாக பதிவாகி உள்ளது அதிகமான நோய் பரவலை பதிவு செய்துள்ள மாநிலமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது ஸ்லாங்கூருக்கு அடுத்த நிலையில் ஜோஹூரும் கொளலும் கோவிட் கிருமி தொற்று காரணமாக முன்னூற்று ஏழு பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் அவர்களில் நூற்று நாற்பத்தோரு பேருக்கு செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாக டாக்டர் நொரிஷாம் தெரிவித்தார் நான் பதவி விலகிவிட்டேனா அது வதந்தி நம்பாதீர் என்கிறார் டாக்டர் நோரிஷாம் தாம் பதவி விலகி இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவியிருக்கும் தகவலை சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா மறுத்துள்ளார் மக்களை குழப்புவதற்காக பொறுப்பற்ற தரப்பினர் பரப்பியிருக்கும் வதந்தி அது என டாக்டர் நோரிஷாம் சாடினார் கோவிட் நோய் பரவல் கட்டுக்கடங்காத நிலையை எட்டியிருப்பதை அடுத்து டாக்டர் நோரிஷாம் சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் பொறுப்பிலிருந்து விலகியிருப்பதாக அப்போலி தகவலில் கூறப்பட்டிரு 真的的。 கோவிட் தொற்றுக்கு அம்பாங் தொகுதி அம்னோ தலைவர் பலி அம்பாங் தொகுதி அம்னோ தலைவரும் லம்பாஜயா தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ இஸ்மாயில் கிஜோ கோவிட் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார் அறுபத்தொன்பது வயது இஸ்மாயில் சுங்கைபுலோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று நண்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் அவர் உயிரிழந்தார் அவர் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி சுங்கைபுலோ மருத்துவமனை

கோவிட் பரிசோதனைகளை விரிவுபடுத்துங்கள் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தி கோவிட் கிருமி எளிதில் பரவக்கூடிய தரப்பினருக்கான பரிசோதனைகளை விரிவுபடுத்தும்படி நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுக்கு நோய் பீடித்திருப்பது உடனடியாக கண்டறியப்பட்டு அவர்களை உடனுக்குடன் தனிமைப்படுத்த முடியும் இதன் வழி அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு நோய் பரவுவதை தடுக்கவும் தவிர்க்கவும் முடியும் என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் கோவிட் பரிசோதனைகள் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும் என அவை வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே நிலைமையை கட்டுப்படுத்த மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பாட்டிக்ஸன் நாடாளுமன்ற உறுப்பினருமான வலியுறுத்தினார் அதோடு அதிக லாபம் ஈட்டும் பெரிய நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் தங்களிடம் பணிபுரியும் அந்நிய தொழிலாளர்களுக்கு சொந்த செலவில் கோவிட் பரிசோதனை செய்வதை அரசாங்கம் கட்டாயமாக்க வேண்டும் அமுலாக்க நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக வேண்டும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இக்காலகட்டத்தில் எது எது முடியும் முடியாது என்பது தொடர்பில் தெளிவான விதிமுறைகள் வரையப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நீட்டிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் முகநூல் வாயிலாக கருத்துரைத்த போது இந்த யோசனைகளை முன்வைத்தார் உணவுக் கடைகள் செயல்படும் நேரத்தை நீட்டிக்க விண்ணப்பிக்கப்படும் எம்சிஓ எனும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும் பகுதிகளில் உணவுக் கடைகள் செயல்படும் நேரத்தை நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீட்டிக்க கோரிக்கை முன்வைக்கப்படும் உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் அவ்விண்ணப்பத்தை செய்யவிருப்பதாக அதன் துணை அமைச்சர் டத்தோ ரோசுல் வஹித் தெரிவித்தார் இதற்கு முன்பு இரவு எட்டு மணி வரை மட்டுமே உணவுக் கடைகள் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது தற்போது அதன் நேரம் இரவு பத்து மணி வரை நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் நள்ளிரவு வரை உணவுக் கடைகள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்க கோரி எம் கேயனிடம் தாங்கள் விண்ணப்பம் செய்யப்போவதாக டத்தோரோசோல் கூறினார் உணவகங்கள் உணவுக் கடைகள் அங்காடி கடைகள் உணவு வாகனங்கள் போன்றவற்றையும் அவ்விண்ணப்பம் உள்ளடக்கியிருக்கும் அதோடு வாடிக்கையாளர்கள் உணவுக் கடைகளிலேயே அமர்ந்து உண்பதற்கும் அனுமதிக்க கோரி விண்ணப்பம் செய்யப்படவிருப்பதாக டத்தோரோசோல் தெரிவித்தார் கட்டுப்பாட்டு ஆணையால் தங்களின் வியாபாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உணவு வியாபாரிகளிடம் இருந்து தனக்கு நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன தற்போதைய சவால்மிக்க காலகட்டத்தில் உணவு வியாபாரிகளின் நலனை காக்க வேண்டிய கடப்பாட்டு நமக்குண்டு எனவே அரசாங்கம் இவ்விண்ணப்பத்தை பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளும் என தாம் நம்புவதாக துணை அமைச்சர் மேலும் கூறினார் புதிய வழக்கமைக்கு மத்தியில் உள்நாட்டு வியாபாரிகள் நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு அமைச்சு இயன்ற அனைத்து உதவி உதவிகளையும் செய்யும் என்று டத்தோ ரோசோல் உறுதியளித்தார் கோவிட் கிருமியை அடையாளம் காணும் இரு தொழில்நுட்பங்களை மலேசியா உருவாக்குகிறது கோவிட் கிருமியை அடையாளம் காண மலேசியா உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வாயிலாக இரண்டு பிரத்யேக தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வருகின்றது அத்தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஆதரவை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு வழங்கி வருவதாக அதன் துணை அமைச்சர் டத்து அம்மன் அம்சாத் அஷிம் தெரிவித்தார் டிஎன்ஏ எனும் மரபணுவை பயன்படுத்தி கிருமி தொற்றை அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்று மற்றொன்று உமிழ்நீர் மாதிரியை கொண்டு கிருமித் தொற்றை அடையாளம் காணும் தொழில்நுட்பமாகும் உயர்கல்வி அமைச்சு அனைத்துலக வாணிக தொழிலியல் அமைச்சு மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு ஆகிய தரப்புகளின் ஒத்துழைப்புடன் இத்தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற சில அண்டை நாடுகள் கோவிட் நோய் கிருமியை அடையாளம் காணும் புதிய வகை சாதனங்களை கண்டுபிடித்திருக்கின்றன இவ்விஷயத்தில் மலேசியாவும் பின்தங்கிவிடக்கூடாது என துணை அமைச்சர் குறிப்பிட்டார் உள்நாட்டு பல்கலைக்கழகம் உருவாக்கி வரும் அத்தொழில் தொழில்நுட்ப கருவி இன்னும் தர பரிசோதனை நிலையில்தான் உள்ளது அத்தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானதாக இருப்பதையும் கிருமியை மிக துல்லியமாக அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதையும் உறுதி செய்ய அவற்றின் மீது முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஹ் அம்சாட் மேலும் விவரித்தார் தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் நாளை இந்தோனேசியா பயணமாகிறார் இந்தோனேசிய அதிபர் ஜோக்கி விடோடோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் முஹிரின் யாசின் நாளை இந்தோனேசியாவுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார் பிரதமரும் அவரது துணைவியாரும் இந்தோனேசிய நேரப்படி நாளை மாலை ஐந்து மணிக்கு ஜகார்த்தாவில் உள்ள ஹலிம்பர்டன குசுமா விமான நிலையம் சென்றடைய அட்டவணையிடப்பட்டுள்ளது பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் தன்ஸ்ரீ முஹிரின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் ஆயினும் பெருந்தொற்றின் சீற்றம் இன்னும் குறையாததால் தான் ஸ்ரீ முஹிதீனின் இந்தோனேசிய பயணம் மிக குறுகியதாக அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான பயணமாக மட்டுமே விளங்கவிருக்கின்றது இச்சந்திப்பின் போது இருநாட்டு தலைவர்களும் பரஸ்பரம் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது மீதான பல்வேறு விஷயங்கள் குறித்து நேரில் கலந்து பேசவிருக்கின்றனர் எண்ணெய் ஏற்றுமதி விவகாரம் புகைமூட்ட பிரச்சனை இருவழி வர்த்தகம் மற்றும் முதலீடு கோவிட் கொள்ளை நோயை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போன்ற வற்றையும் அதில் அடங்கும் லாரி மோதி பெண்ணின் கால் நசுங்கியது சபா சண்டகானில் வருமானத்துக்காக உணவுகளை அனுப்பும் சேவையை செய்து வந்த தாய் ஒருவர் லாரி மோதி தனது இடது காலை இழந்துள்ளார் அந்த நாற்பது வயது பெண் தனது மோட்டார் சைக்கிளில் உணவை கொண்டு சேர்த்துவிட்டு பத்துலா தமன் ஃபஜார் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது சம்பவத்தின் போது பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி அப்பெண்ணின் மோட்டார் சைக்கிளை மோதியதில் அவரது இடது கால் நசுங்கியதாக சண்டகான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கடும் காயங்களுக்கு நிலையில் சேர்க்கட்டுள்ளது வயது லாரி ஓட்டுநருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை இச்சம்பவம் தொடர்பில் ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைகள் நடைபெறுகின்றன இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு